good morning students today we are going to study about grass domestic product okay last class we have studied national income gross domestic product and its growth isn't it have you we studied well that uh, question and answer don't waste your time yeah you stay at home and study all the questions and answer. okay see today we are going to study about gross domestic product

ஓகே சி ஃபார் எக்ஸாம்பிள் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் இன் காஷ்மீர் ஆர் இன்க்ளூடட் இன் அவர் ஜிடிபி சின்ஸ் இன் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா ஓகே சி த வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் இன் காஷ்மீர் பிகாஸ் ஆஃப் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா இந்திய காஷ்மீர் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால அதை என்ன செய்யறாங்க ஆட் பண்ணுறாங்க ஸோ அட் சேம் டைம் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் இன் கேலிஃபோர்னியா ஈவன் இஃப் தேர் ஆர் சோல்ட் இன் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் அவர் ஜிடிபி பிகாஸ் ஒய் கேலிஃபோர்னியா இஸ் இன் துஎஸ்ஐ ஓகே ஸோ உச் த கண்ட்ரிஸ் பர்டிகுலர்லி இ வாட் எவர் ப்ரொடியூஸ் இன் அவர் இந்தியா இந்தியன் எல்லைக்குள் எந்த பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் என்ன செய்வாங்க ஜிடிபியில் சேர்த்துவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடியூஸ் ட்யூரிங் எ பீரியட் ஆஃப் டைம் பர்டிகுலர் டைம் பீரியட் த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஓன்லி ட்யூரிங் த ஸ்பெசிஃபிக் டைம் ஆர் பீரியட் ஓகே ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆ டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் அல்லது அதனுடைய சர்வீஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த அது அந்த மார்க்கெட்டில் அது என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் என்னது அந்த நாட்டின் ஜிடிபி ஓகே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் இந்த இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அவ்வளோதான் அது இது முந்தைய காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் அது என்ன செய்ய மாட்டாங்க அந்த ஜிடிபியில் சேர்க்க மாட்டாங்க ஓகே சி த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ்

இன்டு தட் ஃபோ உச் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இயர் இஸ் டிவைடட் என்ன செய்கிறாங்க இந்தியாவின் நிதி ஆண்டை நான்கு காலாண்டுகளாக பிரிக்கிறாங்க புரிதுங்களா இது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் டிவைடட் ஏப்ரல் மே அண்டு ஜூன் செகண்ட் குவார்ட்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தேர்டு கவார்ட்டர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகே ஃபோர்த் குவார்ட்டர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஓகே ஃபோர் ஆட்டை டிவைட் பண்ணி அந்தந்த அந்தந்த ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இந்தந்த மந்தில் நினச்சி வாங்க அதை டிசைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் டெஃபனிஷன் சி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ரெப்ரசன்ட் த எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் யர் கண்ட்ரி இட் ரெப்ரஸன்ட்ஸ் சம் ஆஃப் த கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் மெஷர் சாரி ஆல் பர்ச்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூஸ்டு பை த இண்டிவிஜுவல்

நிறுவனங்கள் ஏதாவது ஒரு நிறுவனங்கள் ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ்னா யார் அயல் நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் எனது குழுக்கள் எனது கவர்னிங் பாடிஸ் கவர்மெண்ட் குழுக்கள் அனைத்துமே எனது பண்டங்கள் மற்றும் பணிகள் உள்ளடக்கிய நாடுகளின் மொத்த உற்பத்தியை தான் என்ன செய்யுது பிரதிபலிக்கிறது ஓகேயா சி ஒன்ஸ் அகெயின் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ரெப்ரஸண்ட் த எக்கனாமிக் ஹெல் எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரி இது வந்து நம்முடைய நாட்டின் பொருளாதார நலத்தை தான் பிரதிபலிக்கிறது அதே இது பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது இட் ரெ ப்ரெசன்ட்ஸ் த சம் ஆஃப் த கண்ட்ரி விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த புர்டர்ஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னெல்லாம் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட மனிதனாவது அல்லது ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரி ஆர் நிறுவனங்கள் ஏதாவது ஒன்று வெளிநாட்டவர்கள் அண்ட் கவர்னிங் பாடிஸ் இவங்க இவங்களுடைய உள்ளடக்கியது தான் என்னது உற்பத்தியை பிரதிபலிப்பு பிரதிபலிக்கிறது ஓகேயா சி இல்லை ஆல்ரெடி வி ஆர் ஸ்டெடி சி கன்ஸ்ட்ரம்ஷன் கன்சம்ஷன் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஞாபகம் இருக்கு இல்லையா சி கன்சம்ஷன்னே நுகர்வோர்கள் இல்லையா ஐ இன்வெஸ்ட்மெண்ட் எனது முதலீட்டாளர்கள் ஜீனா எனது ஜி மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால் அரசு செலவுகள் அடுத்து எக்ஸ் எம்னா எனது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னா எனது ஏற்றுமதி இறக்குமதி ஓகேயா நெக்ஸ்ட் ஒன்று இஸ் மெத்தட் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டர் ஹவு தட் வாட் கேல்குலேட் த ஜிடிபி ஓகேயா

ஒரு நாட்டின் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பொருட்கள் மற்றனது அதனுடைய வேலைகள் பணிகள் மேற்கொள்ளும் செலவுகள் தான் கூட்டுத்தொகை நல்லா புரிஞ்சுங்க ஒரு குறிப்பிட்ட இதே அதை நம்ம ஏற்கனவே படித்தது தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது செலவு என்னென்ன செலவு செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே என்ன செலவு செய்கிறாங்க ஒரு பொருளாக செய்கிறதுக்கு அது செய்கிறதுக்கும் சரி அதனுடைய பணிகள் குட்ஸ் அண்டு சர்வீஸ் பர்ச் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்டி டியூரிங் த ஸ்பெசிஃபிக் பீரியட் ஸ்பெசிஃபிக் பீரியட் அந்த பர்டிகுலர் காலத்துக்குள்ளே அந்த பொருளை செய்கிறதுக்கு எவ்வளோ ரூவா ஸ்பென்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பணி அதாவது எவ்வளோ வேலை செய்கிறாங்க இதுதான் என்னது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஷோன் இன் த எக்வேஷன் இஸ் தேர் ஒய் இஸ் இக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ஏன்பா இருக்கு இல்லையா சி கன்சம்ஷன் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஜி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தென் வாட் எக் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்கம் அப்ரோச் ஒட் இஸ் மை இன்கம் அப்ரோச் வருமான முறை எப்படி வருமானம் வருது த மெத்தட் லுக்ஸ் அட் ஜிடிபி ஃப்ரம் த ப்ராஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏர்னிங் ஆஃப் தி மென் அண்ட் உமன் ஹூ ஹுவர் இன்வால்யூவ்டு இன் ப்ரொடியூசிங் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த அந்த பண்டங்கள் அல்லது பணிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஏதாவது ஒரு பொருளை செய்வதற்கு அதுக்கு சர்வீஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்வதற்கு ஈடுபட்டுள்ள ஆண்கள் அல்லது பெண்கள் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இந்த முறை குறிக்கிறது சரியா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அது ஆணா இருந்தாச்சுன்னா பெண்ணாக இருந்தாலும் யார் வேலை பார்த்தாலும் கடைசியில் நமக்கு கிடைக்கிது வருமானத்தின் கணக்கீடு தான் சரியா இதை பற்றி சொல்லுது எது இன்கம் அப்ரோச் அதுவும் அதே தான் ஜிடிபி இஸ் எனது ஒய் வேஜஸ் வேஜஸ்னால் எனது கூலி ரெண்ட் வாடகர் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் வாட் வட்டி அண்ட் ப்ராஃபிட் லாபம் ஓகேயா இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க அதில் அடுத்து வேல்யூ ஆடட் அப்ரோச் வாட் இஸ் மை வேல்யூ ஆடட் அப்ரோச் மதிப்பு கூட்டு முறை ஓகேயா ஏ கப் ஆஃப் டீ டு யூ இன் ஏ ஹோட்டல் இட்ஸ் ஏ ஃபைனல் ஹுட் எஸ் நீ ஒரு கடைக்கு போகிற அங்கே ஒரு ஹோட்டலில் ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸ் நான் சொல்லி தந்திருக்கேன் ஒரு டீ வாங்குகிறேன் வாங்கும்போது அவங்க வந்து எல்லாருமையும் சேர்த்தே தான் அதில் வந்து உனக்கு போடுவாங்க இல்லையா எல்லாம் சேர்த்து எல்லாம் என்னெல்லாம் டீஸெலாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து தான் உனக்கு அதில் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு தனியாக உனக்கு டீக்கு தனியாக சாரி டீ தூள் தனியாக பவுடர் தனியாக இல்லை மில்க்கு தனியாக தனியாக வாங்க மாட்டாங்க இல்லையா சேர்த்தே வாங்கிடுவாங்க த குட்ஸ் ஆர் குட்ஸ் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் இட் டீ பவுடர் மில்க்கு அண்டு சுகர் ஆர் இன்டர்மீடியட் குட்ஸ் நல்லா கேட்டுங்க டீ அதாவது டீ தூள் பால் சர்க்கரை இது எல்லாமே இடைநிலை பண்டங்கள் ஏன்னால் இதை வந்து லாஸ்ட்டில் பார்க்கும்போது தனித்தனியாக பிரிக்க முடியாது இல்லையா தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாது லாஸ்ட்டில் நமக்கு வந்து டீ குடிக்கிறோம் அவ்வளோதான் அதை எங்கே சக்கரங்கண்ணி தனித்தனியாக கேட்க முடியாது இது வந்து ஃபஸ்ட்டே நமக்கு இதெல்லாம் தேவை இது என்னது இன்டர்மீடியேட் குட்ஸ் இதுக்கு பேர் தான் இன்டர்மீடியேட் குட்ஸ் ஓகேயா சின்ஸ் தே ஃபார்ம் த பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட்ஸ் தே கப் ஆஃப் டீ ஓகேயா ஒன் வே டு மெஷர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் டீ இஸ்

நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா இறுதியாக நம்ம வந்து மொத்தத்தில் டீ குடிக்கிறோம் அதுக்கு எவ்வளோ ரேட்டு அதை தான் என்ன சொல்கிறாங்க ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த கப் ஆஃப் டீ புடுதுங்களா ஃபைனல் அவுட்புட் கப் ஆஃப் த டீ ஒரு டீக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க மொதல் வந்து நம்ம வாங்குகிறோம் ஒரு டீ வாங்கும்போது எவ்வளோ என்ன என்னெல்லாம் டீ பவுடர் மில்க் எல்லாமே வாங்குகிறோம் அதை வந்து என்ன சொல்கிறோம் இன்டர்மீடிய குட்ஸ்ன்னு சொல்கிறோம் லாஸ்ட் வந்து ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த கப் ஆஃப் டீ இது வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச் ஓகே வேல்யூ ஆடட் அப்புறம் ஃபைனல் குட் ஃபைனல் குட் நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா ஓகே தென் இன்டர்மீ ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி நல்லா கவனிச்சுங்க ஸ்டடி வாட் இஸ் மை இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம ஜிடிபியை பற்றி படிக்கிறோம் இல்லையா அதனுடைய முக்கியத்துவம் என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் குரோத் ஓகேயா ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் குரோத் வாட் இஸ் மை குரோத் க்ரோத் மீன்ஸ் ஒரு ப்ராக்ரஸ் ஒரு டெவலப்மெண்ட் வெதர் த எக்கனாமிக் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கு இல்லையா அப்படிங்கிறது ஆய்வு செய்கிறாங்க அடுத்து அன்இீக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் வாட் இஸ் மை அன்இக்வல் சமமற்ற முறையில் என்ன செய்கிறது க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஒருத்தவங்ககிட்ட அதிகமான வெல்த் இருக்குது ஒருத்தங்கிட்ட கம்மியாக இருக்குது அப்போ அன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன் என்ன செய்யுது பண வீக்கம் அதே மாதிரி என்னது பண வாட்டம் சிக்கலை பற்றி அறைய உதவுகிறது பண வீக்கம் மற்றும் பண வாட்டம் அப்படின்னா என்னது இப்போ நம்ம வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு டென் ருபீஸ்னால் பயங்கர வேல்யூவாக இருக்கும் இல்லையா இப்போ வந்து அதோடைய வேல்யூவே குறைஞ்சி போச்சு அப்படி தானே அதே மாதிரி இப்போ ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது ஒரு சின்ன மேட்டரே கிடையாது அப்படி ஆகிப்போச்சு அதுதான் என்னது வீக்கம் வாட்டம்னு சொல்கிறது ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு என்ன செய்யலாம் வி ஆர் கம்பேரிசன் வித் த ட டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு நம்ம கண்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அடுத்த கண்ட்ரியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இனி வரஹோம் நீங்கள் வந்து ரிச்சா இல்லையா இல்லையா அப்படின்னு எதை வச்சு டிட்டர்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய வெல்த் தான் இல்லையா அந்த வெல்த் நமக்கு அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம ரிச் அப்படின்னு டிடெர்மன் பண்ணலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் வெல்த் இல்லை காசே இல்லை அப்படின்னா நம்ம பூரனே டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிதான் நம்ம கண்ட்ரியே என்ன செய்றாங்க டிட்டர்மெண்ட் பண்றாங்க ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டிமேட் த பர்ச்சேஸிங் பவர் வாட் இஸ் மீன் பை பர்ச்சேஸிங் பவர் வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வது உதவுகிறது ஓகே வாங்கும் திறன் மதிப்பீடு செய்கிறது அடுத்து வந்து பப்ளிக் செக்டார் வாட் இஸ் மை பப்ளிக் செக்டார் பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள முடிகிறது எது பொதுத்துறைன்னா யார் பப்ளிக் செக்டார்னா ரயில்வே இதெல்லாம் பப்ளிக் செக்டார் இல்லையா போஸ்டல் பப்ளிக் செக்டார் ஓகே தி நெக்ஸ்ட்டு டு எக்கனாமிக் பிளானிங் என்ன செய்யலாம் கேட்டு நான் பொருளாதார பொருளாதாரத்தில் என்ன செய்யலாம் திட்டமிட்ட வழிகாட்டியாக பயன்படுகிறது எப்படி திட்டமிடுறாங்க ஹவு டு தே ஹவ் பிளானிங் டு இம்ப்ரூவ் அவர் கண்ட்ரி எவ்ரி திங் தே ஹவ் டிஸ்கஸ் ஓகேயா தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் என்னது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜிடிபி ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிமிட்டேஷன் ஆஃப் ஜிடிபி வாட் இஸ் மை லிமிட்டேஷன் ஆஃப் த ஜிடிபி இதனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது எல்லாருமே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இறச்சிட்டு ஓகே இந்த ஜிடிபி இஸ் மோஸ்ட் வைட்லி வைட்லி யூஸ்டு மெஷர் த ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி நிறைய குறைகள் இருக்குது என்ன குறைகள் இருக்குது பொருளாதாரத்தில் அறிய பரவலாக பயன்படுத்தும் நடவடிக்கையை மொத்த என்ன செய்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும் இதனுடைய குறைகள் என்ன அப்படி பார்க்கும்போது செவரல் இம்பார்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி நிறைய எது அதில் என்ன செய்யலை ஆட் பண்ணலை அதாவது சேர்க்கலை எதை சேர்க்கலை அப்படின்னு பார்க்கும்போது ஓன்லி த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சோல்டு இன் த மார்க்கெட் ஓகேயா த சர்வீஸ் ப்ரொவைடட் பை த பேரண்ட்ஸ் டு த சில்ட்ரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இட் இஸ் நாட் இன்க்ளூடட் நல்லா கேட்டுக்க ஓன்லி ஜிடிபி இன்க்ளூட்ஸ் ஓன்லி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த இதுக்கு தேவையானது எல்லாமே மார்க்கெட்டில் விற்கிது இல்லையா சோல்டு இந்த மார்க்கெட் த சர்வீஸ் ப்ரொவைடட் பை த பேரண்ட்ஸ் இப்போ குழந்தையை வளர்க்குறாங்க இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க இல்லையா இல்லை என்ன சரி த சில்ட்ரன் இஸ் வெரி வெரி இம்பா வெரி இம்பார்ட்டன் பட் இட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஜிடிபி ஓகே என்ன செய்யலை ஜிடிபியில் அதை சேர்க்கலை பிகாஸ் இட் இஸ் நாட் சோல்டு இன் த மார்க்கெட் புடிதாங்க இப்போ குழந்தையை நம்ம வளர்க்குறாங்க ஒரு தாய் உங்கள் அம்மா வந்து ஒன்றை வளர்க்குறாங்க இது வந்து இந்த வளர்க்குறதுக்கெல்லாம் சே வந்து நம்ம வந்து விலைக்கு வாங்க முடியுமா எங்கேயாவது குழந்தைய நீட்டு விலைக்கு வாங்க முடியுமா வாங்க முடியாது இல்லையா அதனால தான் இதை வந்து நாட் சோல்ட் இன் த மார்க்கெட் ஓகேயா சி இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிடிபி மெஷர் ஓன்லி த குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி மத்தியான இன் நைன்டீன் செவன்டி த ஸ்கூல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் டிட் நாட் பெர்மிட்டு டு யூஸ் த பால் பாயிண்ட் பென் ஓகே இன் நைன்டீன் செவன்ட்டியில்

ஆஃப் வால் பாயின் பென் ப்ரொடியூஸ் இன் இந்தியா பட் தேர் குவாண்டிட்டி ஆஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் லாட் ஓகேயா என்னச்சுதாங்க அந்த பேனாக்களை இந்தியாவில் நடைக்கிடக்கூடிய தரமற்ற பொருளாக இருந்தது அதுக்கு பிறகு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து தரம் மேம்படுத்தப்பட்டதால் நல்லா புரிஞ்சுக்கோ அதோடைய குவாலிட்டியை மேம்படுத்தப்பட்டதால் செய்தாங்க உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்தது அதனால் அதை என்ன செய்ட்டாங்க பயன்படுத்த யூஸ் பண்ண விட்டாங்க ஓகேயா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிடிபி டஸ் நாட் டல் அஸ் அபவுட் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கண்ட்ரி ஓகே சி நாட்டு வர நம்ம ஜிடிபியில் பயந்தளிப்பு பற்றி எதுவுமே சொல்லலை யா அதை வந்து என்ன செய்யலை இஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் வாட் இஸ் டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த

அன்டெமோக்ரட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வாட் இஸ் அன் அன்டெமோக்ரட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு அப்படி இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை பொல்யூஷன் எப்படி இருந்துச்சு அதிகமான பொல்யூஷன் பொல்யூஷன்னா என்னது சுக பொ சுகாதாரமே நல்லா இதாகவே இல்லை பொல்யூஷன்னா நல்லா ஹெல்த்தியான அண்ட் ஹைஜீனிக்காக இல்லை அண்டு ஹை சூசைட் ரேட் மக்கள் தாங்க உயர் தற்கொலை விகிதம் ஆகியவை கருத்தில் கொள்ளாமல் மொத்த நாட்டு உற்பத்தியின் உயர்மட்ட தனிநபர் வருமானத்தை கைகோர்த்து செய்தது புரியுதுங்களா இது எல்லாமே என்னது லிமிடேஷன் ஆஃப் ஜிடிபி நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்னென்னா காம்போசிஷன் ஆஃப் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நல்லா நம்ம கேட்டுக்க காம்போசிஷன் ஆஃப் த கிராஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஈவன் டூ மார்க் கொஸ்டின் ஈவன் ஒன் வேர்ட் ஆல்சோ தேர் ஓகே ஐ டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ஸ்டடி ஓகேம்மா ஓகே இந்தியன் இந்தியா எக்கனாமி ப்ராட்லி டிவைடட் த்ரீ செக்டார் ஃபஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார் ஓகே அக்ரிகல்ச்சர் செக்டார் அதர்வைஸ் கால்டர்ஸ் ப்ரைமரி செக்டார் முதல் என்ன சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர் செக்டார் அதர்வைஸ் கால்டர்ஸ் என்னது பிரைமரி செக்டார் இந்த ப்ரைமரி செக்டாருக்கு இந்த தமிழ் மீனிங் முதன்மை துறைன்னு சொல்கிறாங்க அல்லது விவசாயத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசிக் திங்ஸ் வி நீடு வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் வி நீடு சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா ஃபஸ்ட்டு வி நீடு ஃபுட்டு ஃபுட் வித் அவுட் ஃபுட் வி கான்ண்ட் லீவ் வி கான்ட் வாக் வி கான்ட் வாட் லீவ் இன் த வேர்ல்டு இசன்டி ஸோ ஃபஸ்ட்டு வி நீடு என்னது ஃபுட்டு ஸோ அந்த டைமில் என்ன தேவை அக்ரிகல்ச்சர் தான் வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஓன்லி ஃபஸ்ட்டு ஓகே அஸ் நோன் அஸ் த ப்ரைமரி செக்டார் அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆன் அலைடு ஆக்டிவிட்டீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் என்ன செய்யலாம் இப்போ அதுக்கு தேவையானது ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னா கேட்டில்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபிஷ்ஷிங் இந்த சீஸ் ஒரு ஏரியா பீப்புள் ஆர் தேல்டு ஒன்லி தேர் கேச்சிங் த ஃபிஷஸ் அண்ட் இட் மைனிங் த ஃபாரஸ்ட் இஸ் ஆர்லி வின் த ஃபாரஸ்ட் யார் டூஇங் ஃபாரஸ்ட் கோல் அந்தந்த ஏரியா தக்கன அந்தந்த வேலையை பார்ப்பாங்க இல்லையா அதான் எனது ப்ரைமரி செக்டார் தட் இஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார் இந்த நெக்ஸ்ட் ஒன்று செகண்டரி செக்டார் ஓகே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரி செகண்டரி செக்டார் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு நல்லா புரிஞ்சுக்கேன் ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதை அப்படியே சாப்பிடுமா இப்போ நெல் நம்ம கல்டிவேட் பண்ணிவிட்டோம் அதை அப்படியே சாப்பிடுமா என்ன செய்யணும் அதை ப்ராசஸ் பண்ணணும் இந்த இந்த வித் த ஹெல்ப் ஆஃப் த மிஷின் வி ஹவ் கன்வெர்டட் இந்த டெஃபினிஷ்டு குட்ஸ் இது சேர்ந்துட்டு அப்போ என்ன செய்யணும் அதை வந்து கமா க அந்த திங்ஸை வந்து கமாடிட்டியாக வந்து ப்ரொடியூஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மிங் த ரா மெட்டீரியல் இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் தான் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியா காட்டன் இண்டஸ்ட்ரி ஆர் ஜூட்டு இண்டஸ்ட்ரி ஆர் பேப்பர் இண்டஸ்ட்ரி வாட் எவர் இண்டஸ்ட்ரி ஓகேயா இந்த இண்டஸ்ட்ரியில் வித் த ஹெல்ப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வி ஆர் கன்வெர்ட் த குட்ஸ் இன்ட்டு ஃபினிஷ் குட்ஸ் சரி அதை என்ன ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ் குட்ஸ் மாற்றி அதை எடுப்போம் இல்லையா இதுதான் என்னது செகண்டரி செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்டெல் செக்டார் சர்வீஸ் செக்டார் இந்த டெட்டே செக்டார் இஸ் நோன சர்வீஸ் செக்டார் ஏன்னா இதை வந்து சர்வீஸ் செக்டார்னு எதுக்கு அதை நம்ம சொல்கிறோன்னா பணிகள் அதனுடைய பணிகள் எல்லாமே அதை செய்யணும் இல்லையா ஆராய்ச்சி போக்குவரத்து படிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் பொலிட்டிக்கல் ட்ரெய்டு போஸ்டல் டெலாகிராம் பேங்கிங் எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட்டு ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னாலஜி லெவல் எல்லாமே இதில் தான் வரும் ஓகேயா சர்வீஸ் இதுக்கு நம்ம வந்து நல்லா கவனமாக கேட்டுக்கேன் இப்போ செகண்டரி செக்டர் இருக்குது இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொண்டு வராங்க இதெல்லாம் யார் முத அதை மேக் பண்ணுவாள் அதுதான் டெட்டா செக்டாரில் போகும் ஓகேயா உக்கா அந்த அந்த ஃபுல்லாக இருந்து ஆராய்ச்சி பண்ணி அது என்னென்ன செய்யணும் அது வந்து என்ன செய்யணும் போக்குவரத்துக்கு அந்த அந்த எப்படி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி என்னது தந்தி தபால் அதே மாதிரி ட்ரெயின் எல்லாமே மேக் பண்ணணும் இல்லையா இது எல்லாமே இதில் வந்துடும் டெட்டா செக்டாரில் வந்துடும் ஓகேயா சி அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கனு நினைக்கிறேன் ப்ரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் அன்ட்டு மூணுமே ரொம்ப ஈஸி தான் ஓகேயா வெரி ஈஸி யார் ஸ்டடி தரீ ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா வாட் ஆர் த கான்ட்ரிபியூஷன் என்னது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு இருக்கு இல்லையா டிஃப்ரெண்ட் செக்டாரில் இது என்ன மிகப்பெரிய துறை நம்ம இந்தியா வந்து இந்த சர்வீஸ் செக்டார் இஸ் அ லார்ஜஸ் செக்டார் ஆஃப் இந்தியா ஒரு மிகப்பெரிய துறை இல்லையா இது இது வந்து தே ஹவ் கிவன் லாட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ் வேல்யூ ஆடட் அட் கரண்ட் ப்ரைஸ் சர்வீஸ் செக்டார் இஸ் எஸ்டிமேட்டட் அட் நைன்டி பாயிண்ட் டூ நைன்டி டூ பாயிண்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் க்ரோர் இன் டூ தௌசண்ட் எயிட்டின் டு நைன்டீன் ஓகே இது லெவலில் வந்து ஹை லெவலில் போயிட்டுருக்கு ஓகே அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் ஆல்சோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் இந்தியா இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எப்படி இருந்துகிட்டு இருக்குது இந்தியா வந்து ப உற்பத்தி செய்யலை ரெண்டாவது மிகப்பெரியனா இந்தியா இஸ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி ஓகேயா பட் இவசே நாட் லைக் தட் இவ்ஸ்ஏ வந்து போத் ஆல்சோ தேர் பட் இந்தியா ஒன்லி அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி ஸோ எனது செகண்ட் பொசிஷன் இந்த வேர்ல்ட் லெவலில் இருக்கு இந்தியா அக்கௌண்ட்ஸ் செவன் பாயிண்ட் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட் எப்படி இருந்துகிட்டு இருக்கு மொத்த விவசாய பொருட்களையும் வெளியீட்டுல செவன் பாயிண்ட் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் இந்தியா இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது ஓகேயா உலகில் எட்டாவது இடத்துல இருந்துகிட்ருக்கு எத்தனாவது இடத்துல இருந்துகிட்டு இருக்கு தான் இந்தியா இஸ் தட் ஓட சாரி இந்தியா வேர்ல்ட் ரேங்க் சிக்ஸ்த்து அண்டு சர்வீஸ் செக்டாரில் இருக்குது இந்தியா வேர்ல்ட் ரேங்க் இஸ் எய்த்து ஓகே இந்தியா வேர்ல்ட் ரேங்க் இஸ் எய்த்து ஓகே ஆமாம் சர்வீஸ் செக்டாரில் சிக்ஸ்த்து பட் வேர்ல்டு ரேங்கில் எய்த்தில் இது இருக்குது த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டார் இன் இந்தியன் இஸ் இஸ் மச் ஹையர் தேன் வேர்ல்டு ஆவரேஜ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகே

இருக்குது புரியுதுங்களா ஸோ டோட்டலாக சொல்லப்போனால் இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஓகேம்மா ஸ்டடி தரவலி டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் ஓ மிக்ஸில் மார்த்த கொஸ்டின் ஆன்சர் ஸ்டடி ஓகேயா ஓகேம்மா தேங்க் யூ